அஞ்சு பேர்லாம் கையில் இல்லை, அஞ்சு பேர்லாம் கையில் ஒன்றா இணைஞ்சு இல்லை, தனித்தனியாக நின்னாலும் இணைஞ்சு ஒன்றா தான் இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றா வாழ்ந்தாலும், தனித்தனி வீட்டில் இருந்தாலும், தனித்தனி கூரையில் இருந்தாலும், எல்லோரும் உறவு நிலை ஒன்றானவர்கள். அதை மறக்கக்கூடாது. இன்னைக்கு உறவு நிலைகளை பலப்படுத்தலைன்னா என்ன வாழ்க்கை அது? ஆக உறவிலே வாழ்வோம். யாராவது ஒருத்த சாரி சொல்லிட்டு நம்முடைய சமூக உறவை புதுப்பித்துக் கொள்வோம், குடும்ப உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உறவுகளோடு வாழுங்கள். ஒரு உறவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கல்லறையில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ரெண்டும் ஒன்றுதான். கல்லறையில் வாழ்கிற வாழ்க்கையும் எந்த உறவும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்றுதான், சரிசமமானது. ஆக கல்லறையில் வாழ்வதை விட சமூகத்தில் ஒன்றோடு ஒன்றாய் உறவோடு உணர்வோடு பிணைந்து வாழ்வது ஆண்டவர் நம்முடைய அழைக்கிற அழைப்பு. அப்படி இல்லைன்னா கடவுள் என்ன சொல்வார் தெரியுமா? இவன் உறவற்று வாழ்ந்தவன், இவன் புறவினத்தான் போல புறை அகையிருளில் தள்ளிவிடுங்கள், அங்கே அழுகலும் பக்கடிப்பும் புலம்பலும் இருக்கட்டும் என்றார். ஒன்றாய் உறவோடு வாழ்கிறவர்களைத்தான் ஆண்டவரும் சமூகமாய் பார்க்கிறார். எங்கே இரண்டு மூன்று பேர் ஒன்றாய் இருந்து ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னது அதுதான். அந்த உறவோடு எல்லாரும் ஒன்றாய் வாழும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னமும் அங்கே இருக்கும். அவர்கள் எல்லாரும் ஒரே மனதோடு இருப்பார்கள். அவர்கள் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆக அன்பு சகோதரர்களே, நாம் எல்லோரும் திருச்சபையின் அங்கத்தினர்கள். ஒருவர் ஒருவரோடு ஒன்றாய் வாழ்வோம். அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த போதனை சரியில்லை, இந்த போதனை சரியில்லை, இதில் இது சொல்லித்தர்றதில்லை, அது சொல்லித்தரலன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சுக்கிட்டு இன்னைக்கு திருச்சபை சிதறுண்டு போய் கிடக்கிறது. ஒரே நிலையில் கிறிஸ்துவை மையமாக வைத்து எல்லோரும் ஒன்றாய் ஒரே குடும்பமாக வாழ ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவாள். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை, இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதயேற்றிடுவாய், உனதா என்னை மாற்றிடுவாய். இறையே இதயேற்றிடுவாய், உனதா என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியல் ஆவல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாக படிச்சவிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே இரக்கத்துடன் எங்களுக்கு அளித்துள்ள இக்காணிக்கை பொருட்களை பரிவோடு ஏற்றுக்கொள்ளும். இவற்றை உமது வல்லமையால் மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருக்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதா
உமது மாட்சிமையேற்றம் பெறாதது எனினும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே இறைவா, நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலா பாடுவதாவது. தூயவர் 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 போல இறைவன் நம் ஆண்டவர், மானமும் ஐயமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, வானக தந்தையே, நிம்மையாகவே தூயவ புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோ வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் அரை பொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது அனைவரும் கண்களை மூடி கரங்களை குப்பி தலையை தாழ்த்துவோம். நம்மத்தில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம்.
உறவுகளோடு வாழ வேண்டிய அந்த வரத்துக்காக ஜெபிப்போம். நம்மையே முழுமையாக அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று தலைவணங்கி நன்றி கூறி ஜெபிப்போம். ஆக விரைவா, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்த விளையனைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே குழுமி இருக்கின்ற குடும்பங்கள், இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற தொலைக்காட்சிகள், இதை பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியின் ஒப்புக் கொடுத்து தங்களுடைய வேண்டுதலையும் நன்றியும் ஒப்புக் கொடுக்கிற சென்னை எல்ஏ திருலூசியன் சாந்தி லூசியன் குடும்பத்தினருக்காகவும், அவர்களுக்கு அடைக்கலனை வழியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற வேளையில் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறவும் உடல் சுகத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எம் திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்கின்ற உபகாரிகள், நன்கொடையாளர்கள், பணியாளர்கள் அனைவரையும் உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நிறைவடைய செய்து எங்கள் அனைவர் மீதும் உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான எங்கள் அடைக்கல் அன்னை, உம்முடைய அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் அனைத்து புனிதருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மிமன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரிய. உறவுகளோடு சமாதானத்தோடு வாழ வேண்டிய வரத்திற்காக கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்தலம் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணையுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போம் ஆக. நாங்கள் அம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். சொல்லமையும் ஆட்சியும் என்னென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிர்ச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ளத்துடன் கொள்வீராக என்னென்று வாழ்ந்து செய்யினவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம்
நம்மடைய உடம்பு இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளங்களையும் உடல்களையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்திற்கு அழைக்கப் பெற்றவர் பெயர் பெற்றோர் ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவளும் எனது ஆன்மா குணமடையும். அன்பு சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அன்னையின் சிறுதேர் பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். திருப்பலிவின் முடிவில் அன்னையின் அருமருந்தாகிய மாதா குள தண்ணீரின் வழியாக ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசிர்வதித்து அனுப்பப்படுவார்கள். மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை 9:30 to 1:30 வரை நற்செய்தி ஜபக்கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜபம் உண்டு. அந்த நற்கருணை ஆசிர்வாதம் எண்ணெய் அபிஷேகத்திற்கு பிறகு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 to 11:30 தமிழில் திருப்பலியும், 12:30 மலையாளத்தில் திருப்பலியும் நடைபெறும். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியானது ஒளிபரப்பாகிறது. அன்பார்ந்தவர்களை, நிறைய பேர் பார்க்கிறீர்கள்,
பார்த்து நீங்கள் அனுபவித்த சாட்சியங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள். தொடர்ந்து நீங்களும் பார்ப்பது போல மற்றவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். மற்றவர்களையும் பார்க்க சொல்லி அவர்களுக்கும் அந்த அன்னையின் வழியாய் ஆண்டவரின் ஆசீர்வாதம் கிடைக்க தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் விழுந்தால் பணியிடுவோம். அன்னை மரியாளை வானதூதர் சந்தித்தார். இது எங்கனம் ஆகும் என்று சொன்னார், கலங்கினார். அப்பொழுது வானதூதர் சொன்னார், ஆண்டவரின் ஆவியானவர் வருவார், எல்லா காரியமும் உடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்று சொன்னார். அவர் சொன்னவுடனே அன்னை மரியாள் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். நாமும் கண்களை மூடி கரங்களை விரித்து தலை வணங்கி ஆவியானோக்கி ஒரு பாடலை பாடி தாயினுடைய பிரசன்னத்தில் ஆவியினுடைய வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். ஆவியே என்னை நிரப்பும் பாடுங்கள். ஆவியே என்னை நிரப்பும் தூய ஆவியே என்னை நிரப்பும் தூய ஆவியே என்னை நிரப்பும் பாடுங்கள். ஆவியே என்னை நிரப்பும் தூய ஆவியே என்னை நிரப்பும் அன்பினால் என்னை நிரப்பும் பாடுவோம். அன்பினால் என்னை நிரப்பும் உயர்பண்பினால் என்னை நிரப்பும் உயர்பண்பினால் என்னை நிரப்பும் ஆவியே ஆவியே என்னை நிரப்பும் தூய ஆவியே என்னை நிரப்பும் அருளினால் என்னை நிரப்பும் பாடுங்கள். அருளினால் என்னை நிரப்பும் ஆற்றலால் என்னை நிரப்பும் உம்மாற்றலால் என்னை நிரப்பும் ஆவியே என்னை நிரப்பும் தூய ஆவியே என்னை நிரப்பும் மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும் பாடுங்கள். மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும் மன நிறைவால் என்னை நிரப்பும் மன நிறைவால் என்னை நிரப்பும் ஆவியே என்னை நிரப்பும் தூய ஆவியே என்னை நிரப்பும். ஆண்டவரை துதித்த வண்ணமாக வரை போற்றுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கே இருவர் மூவர் சேர்ந்து ஜெபிக்கின்றார்களோ அவள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்களை இயேசு தெய்வமே எங்கள் மத்தியிலே கடந்து வார். நாங்கள் உணர்கின்ற அளவுக்கு உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரிந்து போகாமல் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவாராக. மகிழ்ச்சியின் ஆவியை எங்களுக்கு தார், மன நிறைவின் ஆவியை எங்களுக்கு தார், அன்பின் ஆவியை எங்களுக்கு தார், பண்புகளின் ஆவியை எங்களுக்கு தார், அருளின் ஆவியை எங்களுக்கு தார், ஆற்றலின் ஆவியை எங்களுக்கு தார், அபிஷேகத்தின் ஆவியை எங்களுக்கு தார், துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமை எங்களுக்கு தார், துயரங்களை ஏற்றுக்கொள்ள மன வலிமையை தாரும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கின்ற வல்லமையின் ஆவியை எங்களுக்கு தாரும், எல்லோரையும் அன்பு செய்கின்ற அந்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உறவுகளோடு உறவு நெருக்கத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற அந்த ஆவியின் பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும்.
உமது ஆசீரும் கிருபையும் இதோ இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பிள்ளைகளை எல்லோருக்கும் கிடைக்க, அன்னை மரியாளுடைய அடைக்கல தாயினுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வல்லமையை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும். உமது பிரசன்னம் இதை தொடர்ந்து வழிநடத்தட்டும். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆலயத்தில் வருகின்ற பிள்ளைகளையும் இதோ இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற பிள்ளைகளையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமது பிரசன்னம் அவளை வழிநடத்தட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை பாதுகாக்கும் இடைவேலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாமல் இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி நம்மனை வரும் ஆஸ்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாய் உள்ளமே, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ, வீரமாய் வாழ வழிகாட்டும், வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை, கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கண்ணோக்கும், உம் திருமகன் இயேசுவின் வழியாய், உம் திருமகன் இயேசுவின் வழியாய், தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும், நன்மையை பெற்றுத்தாரும், இதனால், இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாருங்கும், பாருங்கும் மணக்கட்டும், மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே. ஆமேன், ஆமேன்.